ஹாய் மீடியா டிவி வியூவர்ஸ், நான் உங்கள் அசார். இன்றைக்கி காரைக்காலில் ஒரு ஷாப்பை விளாக் பண்ண போகிறோம். என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது சர்வம் ஆர்கானிக் ஷாப்புங்க. இந்த ஷாப் ஓப்பனில் தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. நம்ம ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் சர்வம் ஆர்கானிக் ஷாப்புங்க. இந்த ஷாப்போட ஓனர் தான் திரு சரவணன் அவர்கள். அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இங்கே இருக்குங்கிறதையும் நம்ம கேட்டு போய் தெரிஞ்சுப்போம். ஹாய் சார், வணக்கம். இது வந்து சர்வம் ஆர்கானிக் ஷாப். இது இங்கே வந்து இயற்கையான முறையில், கலப்படம் இல்லாமல், கெமிக்கல்ஸ் இல்லாமல் உள்ள அனைத்து கிராசரி ஐட்டம்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, ஹேர் ஆயில்ஸு, உணவுப் பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு முக்கியமான ப்ராடக்ட்ஸ்லாம் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வந்து இந்த மரச்சுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப ஃபேமஸ், நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ட்ரெண்டிங்கில் அதுதான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, மரச்சுக்கு, கல்ச்சுக்கு, ரோட்டரி செக்கு, அதுமாரி மூணு செக்கு எண்ணெய்கள் இருக்குது. மூணு டைப் ஆஃப் செக்கு எண்ணெய் இருக்குது. இப்போ ரோட்டரி செக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இரும்பு செக்கு ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், அதனால் உயிர் சத்துக்கள் வந்து அனைத்தும் வந்து செத்து போயிடுவாங்க. அப்போ அந்த எண்ணெயை வந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா, இது மரச்சக்கு எண்ணெய், இதில் வந்து உயிர் சத்துக்கள் வந்து பாதுகாக்கப்படும். இதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது, கல் செக்குன்னு இருக்குது. அது அஃபோர்டபுளாக இல்லைன்றதுனால நம்ம ஊரில் அதை நம்ம இன்னும் கொண்டு வரல. யாராவது கேட்டாங்கன்னா கூட எடுத்து தருவோம் நம்ம. அப்போ வந்து மரச்சக்கில் வந்து கடலெண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது, அப்புறம் விளக்கெண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறம் வந்து வேப்பெண்ணெய். இது எல்லாமே மரச்சக்கில் கிடைக்கும். இது வந்து நம்ம காரைக்காலில் எங்கேயுமே இது அத்தனையும் மரச்சக்கில் கிடைக்காது, நம்ம கடையில் தான் கிடைக்கும். இது எல்லாமே உள்ளே இன்டேக் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம வெளியில் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே இன்டேக்கு யூஸ் பண்ணுறது தான், நமக்கு உள்ளே எடுத்துக்கிறது தான் எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுல் ஐட்டம்லாம் இருக்குது. அவுல் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அவுள் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சிகப்பு அவுள் இருக்குது, திணை அவுள் இருக்குது, சாமை அவுள், கேழ்வரகு அவுள், இந்தமாரி அவுள் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய அவுள் ஐட்டம் நம்மகிட்ட கிடைக்கும். எல்லாமே சத்து உங்களுக்கு. அந்த ஓட்ஸு, கான்ஃப்ளெக்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்களா, அதுக்கு பதிலாக வந்து இந்த அவுள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நேச்சுரலானது. அதெல்லாம் எதில் செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. இதெல்லாம் நேச்சுரலானது. இதில் நேச்சுரலாக திணை, கேழ்வரகு, இந்த மாதிரி சிகப்பரிசி, இதுலேருந்து செய்கிற அவுள் ஐட்டம்லாம் நம்மகிட்ட கிடைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேன், நேச்சுரலாக உள்ள தேன் இருக்குது நம்மக்கிட்ட. எந்த கலப்படமும் இல்லாத பக்கா குவாலிட்டியான தேன் இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நாட்டு மருந்து ஐட்டம்லாம் வச்சுருக்கோம். நம்ம ரொம்ப அதிகமாக இருக்காது, நம்மகிட்ட முக்கியமான நாட்டு மருந்து ஐட்டம் வச்சுருக்கோம். இது ஆர்கானிக் ஷாப்னால நிறைய பேர் நாட்டு மருந்து தேடி வராங்க, நாட்டு மருந்து இருக்குன்னு நினச்சேன், அதனால கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம் நம்ம. ஆனால் இப்போ நாட்டு மருந்து ஷாப்புக்கும் இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட் ஷாப்புக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ நாட்டு மருந்து கடை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போனீங்கன்னா ரா மெட்டீரியலாக கிடைக்கும். இப்போ சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கு சுக்காகவே கிடைக்கும். ஒரு மருந்து பொருள்னா அதோட ரா மெட்டீரியலாகவே கிடைக்கும். நம்மகிட்ட அப்படி கிடையாது. நம்மகிட்ட வந்து எல்லாம் பவுடர்ட் ஐட்டமாக கிடைக்கும். எல்லாமே சர்டிஃபைடு பவுடர் ஐட்டமாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நாட்டு மருந்து கிடைக்கும் ஆர்கானிக் ஷாப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, நாட்டு மருந்து கிடையாது, மருந்து கடை. நம்மளோடது வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் தான். நம்மள்கிட்ட ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே எப்படி நம்ம அது நோய் வந்தால் எப்படி நாட்டு மருந்து கிடைக்கும், நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கிடைக்க வரணும். ஆமாம், அதுதான் வந்து வித்தியாசம். இப்போ அரிசி நம்ம முக்கியமாக வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு மூணு ஐட்டம் வீட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு வியாதி, ஒரு உடல் சர்ம வியாதியோ உள்ளேயோ எதுவுமே வராது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி, இன்னொன்று எண்ணெய், இன்னொன்று சர்க்கரை. இது மூணையும் நம்ம வீட்டில் இயற்கையான முறையில் உள்ளதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த வியாதியுமே வராது. ஆக்சுவலாக அதை பேஸ் பண்ணி தான் இந்த கடை வச்சுருக்கோம். அது இல்லாமல் நிறைய காஸ்மெட்டிக்ஸு, நேச்சுரலாக எடுக்கிற காஸ்மெட்டிக்ஸு, ஹேர் டை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்மகிட்ட இருக்குது. இயற்கையான விஷயம் வந்து எப்போதுமே உடம்புக்கு நல்லது. அந்த இயற்கையான ப்ராடக்டை வந்து அண்ணா நம்ம தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறதையும் கேட்போம். அண்ணா சொல்லுங்கள். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக ஹனி இருக்குது, நீலகிரி தேன் சொல்லுவாங்க, இது நீலகிரி மலையிலேருந்து எடுக்கிற தேன் இருக்குது, சுத்தமான தேன். ஆமாம், தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 1 லிட்டர் பாட்டில் அடைச்சி தராங்க. அது ஒரிஜினலாக இல்லையான்னு தெரியாமலே மக்கள் வாங்குறாங்க. அதுக்குன்னு பிராண்டடாகவும் போக தேவையில்லை. இது நம்மகிட்ட வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனோட எல்லாமே இருக்கும், குவாலிட்டியானது. அதுக்குன்னு சர்டிஃபிகேஷன் இருக்கும் நம்மகிட்ட, அதெல்லாம் பயப்படாமல் வாங்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைவலி கால் வலிக்கெலாம் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு மருந்தும் ஒரு கடையில் வாங்கணும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விடுங்களூர் எண்ணெய். இது என்ன பர்பஸ்ல? இது வந்து கை கால் வலி, ஆக்சிடென்ட் ஆனவங்க, கட்டுப்பட்டவங்க அவங்களுக்கு உள்ளது, இதுக்கெல்லாம் உள்ள ஆயில். இது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கடையில கிடைக்கும். ஒன்று ஒன்று கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தென்னமரக்குடி எண்ணெய். ஓ, இது இங்கே கிடைக்குதா? ஆமாம், தென்னமரக்குடி எண்ணெய்
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கேட்குறாங்க. நம்மளாம் வந்து டைரெக்டாக எங்கே செய்கிறாங்களோ அங்கேயே ஆள் அனுப்பி வாங்கிட்டு வரணும். இங்கே யாரும் ஏஜென்ட்டுக்கிட்டலாம் வாங்குறதுல நம்ம இந்த எண்ணெய் வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க தென்னமரக்குடி. ஆமாம், அது வந்து இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. தென்னமரக்குடி எண்ணெய் விடங்கலூர் எண்ணெயும் நிறைய தேடுவாங்க. தென்னமரில் இருக்கக்கூடிய எண்ணெய் கூட சில இடத்துல கிடைக்கும், விடங்கலூர் எண்ணெய் கிடைக்காது. அது நம்ம கடையில் எல்லா எல்லா கை கால் வழிகளுக்கு இது முடக்கத்தான் சொல்லுவாங்க, அது வந்து கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே. அது நம்ம கடையில் கிடைக்கும். கை கால் வலி உடம்பு வலிக்கு என்னென்ன ஆயில் வேணுமோ அனைத்து ஆயிலுமே நம்மகிட்ட இருக்குது. கொஞ்சம் பிராண்டடாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பங்கஜ கஸ்தூரி கூட இருக்குது, ஹார்த்தோ ஹெர்ப் ஆயில் கூட இருக்குது. கை கால் வலி எல்லா எல்லாத்துக்கும் ஒரே இடத்துலயே நமக்கு நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். அந்த இதெல்லாம் சொல்லுங்கள், திணை கேழ்வரகுலாம் போடுறீங்க? அதான் அவள் அது பார்த்தீங்கன்னா இது கேழ்வரகு அவள், இது வந்து திணை அவள், இதுலேயே வரகு அவள், குதிரவாளி அவள், எல்லா அவளுமே இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ஓட்ஸ் சாப்பிட்றவங்க ஓட்ஸுக்கு பதிலாக இதை பாலில் போட்டு இதை சாப்பிட்லாம். நீங்கள் நேச்சுரலாக உள்ளது ஃபுல்லாக ஃபைபர், ஃபைபரு குளுட்டன் ஃப்ரீ, இந்த சுகருக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணுவோம், எல்லாமே வெயிட் லாஸ்க்கும் இதை யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் தோரம்பருப்பு யூஸ் பண்ணுவீங்க, அந்த தோரம்பருப்பில் பார்த்தீங்கன்னா பல பலன்னு பாலிஷ்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா செம்மன் கட்டி நேச்சுரலாக கையாலேயே தேய்ச்சி காலால் தேய்ச்சி எடுக்கிற தோல் எடுத்து யூஸ் பண்ணுறது தோரம்பருப்பு, நேச்சுரல் தோரம்பருப்பு. இதுதான் இது எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணை சளிச்சு எடுத்து அதை வந்து இந்த தோல் எடுக்காத தோரம்பருப்பில் வந்து போட்டு கட்டி வச்சுருவாங்க, உருண்டையாக கட்டி வச்சுட்டு அதை ஒரு வாரம் செஞ்சு எடுத்து உடச்சி சிமெண்ட் தரையில் போட்டு தேய்ச்சி அந்த தோல் எடுப்பாங்க. இது நேச்சுரலாக உள்ளது, சத்து அப்படியே இருக்கும் இதில். இது பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சடி சம்பா அரிசி சாப்பாட்டு அரிசி, உங்களுக்கு அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. இதெல்லாம் சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணும். சில ரெட் ரைஸ் சாப்பிட சொல்லுவாங்க, பிளாக் ரைஸ் சாப்பிட சொல்லுவாங்க, அது சாப்பிட முடியாதவங்க டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு இந்த ரைஸ். இந்தமாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது, நம்மகிட்ட இதான் இருக்குது இப்போதைக்கு. நம்ம எது கேட்டாலும் எடுத்து தருவோம். நம்ம தூய மல்லி இருக்குது, கருடன் சம்பா இருக்குது, வாடன் சம்பா, இழுப்பைப்பூ சம்பா, இந்தமாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சாப்பாடு அரிசி பாரம்பரிய அரிசி, பொன்னிலாம் கிடையாது, பொன்னி அந்த இதெல்லாம் அந்த மாதிரி அரிசி கிடையாது. நேச்சுரலாக வளர்றது, எந்த உரமும் போடாமல் எந்த யூரியா எதுவுமே போடாமல் நேச்சுரலாக விளையிற அரிசி. இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நல்லது ரொம்ப. இதுலேயே வந்து டாப் வந்து இந்த கருப்பு கவுனி. இது ஒரு அரிய வகை தானே? ஆமாம், இது அரிய வகை அரிசி. இது கருப்பு கவுனி. ஆமாம், கிங் ஆஃப் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அரசர்கள் சாப்பிடக்கூடிய அரிசின்னு சொல்லுவாங்க. இது மன்னர்கள் சாப்பிட்ட, ஆமாம் மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி. இது வந்து சைனாவில் பேன் பண்ணியிருக்காங்க, அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா மன்னர்களுக்கு மட்டுமே கிடைக்கணும், கீழே உள்ள மக்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க மாதிரி சொல்லுவாங்க. பேண்ட் ரைஸ்ன்னு போட்டிங்கனாலே கருப்பு கவுனி வரும். இப்படி பார்த்தீங்கன்னா சுகருக்கு அவ்வளோ நல்லது. ஃபஸ்ட் ரொம்ப சுகரை முத்தின ஸ்டேஜில் இருக்கவங்க மாத்திரை போடாமல் இதை வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 18 நாள் 20 நாள் சாப்பிட்டாங்கன்னா சுகர் நார்மலாகிடும். அதுமாரி இது மாப்பிள்ளை சம்மான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த அரிசி சாப்பிட்டிங்கன்னா இந்த உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸ்பெர்ம் கவுண்ட்டு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் உடம்புக்கு வலிமை, அதுக்காக மட்டும் சாப்பிட்றது கிடையாது. பொதுவாக எல்லாருமே சாப்பிட்லாம், உடலுக்கும் வலிமை. உண்மையாக வந்து அந்த ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு வந்து மாப்பிள சம்பவம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது பேரே மாப்பிள சம்பவம், மாப்பிள சம்பவம் தான் அது பேரே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா இயற்கையாக உள்ள மஞ்சத்தூள். இது வீட்டில் அரைக்கிறது கிடையாது, நமக்கு இது ஈரோட்லேருந்து வருது. ஈரோடு தான் மஞ்சளுக்கு ஃபேமஸு, அங்கேருந்து வருது. நாங்கள் சின்ன சின்ன பேக்கெட் போட்டு நாங்கள் மஞ்சத்தூள் வருது. அந்த மஞ்சத்தூளில் பார்த்தீங்கன்னா அந்த குர்குமின்னு ஒன்று இருக்கும், அந்த மஞ்சத்தூள் மஞ்சளில் அந்த குறுக்கு மீனை எடுத்து தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. மீதி உள்ள சக்கை தான் நமக்கு மஞ்சத்தூளை வருது. உடனே இந்த மஞ்சத்தூளில் வந்து அப்படியே எல்லாமே ரீட்டைன் பண்ணி இயற்கையாக உள்ள மஞ்சத்தூளை ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு வெரைட்டிஸ்லாம் கிடைக்கும். எது எது அதிகமாக போகுதுன்றது நமக்கு தெரியாது, அதனால நம்ம எதுவும் டிஸ்பிளேக்கு வைக்கல. நம்மகிட்ட எல்லா அரிசியுமே இருக்குது, கேட்டாங்கன்னா உடனே எடுத்து தருவோம். ஆர்டர் பண்ணியே இங்கே கொடுப்பீங்க? ஆ, ஆர்டர் பண்ணால் உடனே ஒரு நாள் தான், நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு எடுத்து கொடுத்துருவோம். என்ன என்ன அரிசியாக இருந்தாலும் சரி, ஒரு 200-300 வகையான பாரம்பரிய அரிசி இருக்குது, எதுனாலும் எடுத்து கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த பீட்ரூட் மால்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி மக்களுக்கு நிறைய தெரியல, நிறைய ரத்த சோகை இருக்குது, ரத்தம் இல்லை, இந்த ப்ரெக்னன்சி டைம்லலாம் ரத்தம் அதிகமாக இல்லை,
மாதிரி ரத்த சோகை இருக்கு, பிளட்டு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 20 நாள் இந்த பீட்ரூட் மால்ட்டை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ரத்தம் லெவல் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், அதிகமாகும். இந்த அப்படியே நம்மளுக்கு கலர் வேணும், நல்ல கலர் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த கேரட் மால்ட்டு எல்லாமே நேச்சுரலாக உள்ளது. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸு எதுவுமே சுத்தமாக ஒரு 0% கெமிக்கல் இருக்குது. பேம்பூவில் ப்ரெஷ்ஷு ப்ளஸ் வந்து டங் கிளீனர் இருக்குங்க, அதை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் அண்ணனோட ஷாப்பில். அண்ணன் பற்றி காட்டுறேன். இது புதுசு கிடையாது, ஆனால் நம்ம ஊருக்கு இது புதுசு தான். இது வந்து நிறையா ஆன்லைனில் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது பேம்பூலே பேபி ப்ரெஷ். இது குழந்தைங்களுக்கு, ஆமாம் குழந்தைங்களுக்கு. இது பேம்பு வந்துடும், இது பேம்பு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ப்ரெஷ்ஷில் உள்ள நைலான் கிடையாது, இது வந்து பயோடிக்ரேடபிள் மெட்டீரியல். இது இது வந்து கீழே மண்ணில் போட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்தில் மக்கி போயிடும். அந்த மெட்டீரியல் தான் உங்களுக்கு உடம்பு கிடையாது. நார்மல் நைலானில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனா யூஸ் பண்ணுறதுனால அல்சர் வந்து சீக்கிரமாக நம்ம வயிற்றுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷில். அது வந்து அதில் தவிர்க்கலாம் நீங்கள். ஏன்னா நான்லாம் யூஸ் பண்ணுறப்பா ப்ரெஷ்ஷு, நான் எனக்குலாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னா எல்லாருக்கும் ஆகாதது. யார் யாருக்கெல்லாம் அந்த குடலில் பிரச்சனை இருக்குது, குடலில் இருக்குது, காலில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்காக உள்ளது தான் இந்த பேம்பு ப்ரெஷ். இது நேச்சுரலாக பயன்படுத்துவோம். இது பேபி ப்ரெஷ். இது இது வந்து பெரியவங்களுக்கு உள்ளது. இது பார்த்தீங்கன்னா அந்த பிரிசில்ஸுமே பேம்பூவில் வந்துடும். அது இதுவும் வந்து இதுவுமே பேம்பூவில் வந்துடும். பிரிசில்ஸுமே பேம்பூவில் வந்துடும். பிரிசில்ஸுமே பேம்பூவில் வந்துடும். ஃபினிஷிங் நல்லா இருக்கு. ஆமாம், நல்லாயிருக்கும். குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆமாம், யூஸ் பண்ணலாம். நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த பேம்பூலே டங் கிளீனர். இது பார்த்தீங்கன்னா டங் கிளீனர், பேம்பூலே டங் கிளீனர். உங்களுக்கு உங்களுக்கு நாக்கில் கிளிக்காது, எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு தைரியமாக யூஸ் பண்ணலாம். இயற்கையான ப்ராடக்ட். ஆமாம், இயற்கையான ப்ராடக்ட். இது வந்து ரேட் அதிகம்னு நினச்சிடாதீங்க. அது எல்லாமே 35 ரூபா 40 ரூபா தான் எல்லாமே. மக்களுக்கு வந்து அந்த ஒரு தாட் இருக்குது, ஆர்கானிக் பொருட்கள்னாலே ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் கிடையாது. நல்ல பொருட்கள் ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி 1000 கணக்கில் எதுவுமே ரேட்டு கூட கிடையாது. 500 நூற்றுக்கணக்கிலலாம் ரேட்டு கூட கிடையாது. நீங்கள் நார்மலாக வாங்குறத 2000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குறீங்கன்னா அதே மளிகை சாமானை எங்கள்கிட்ட ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கிட முடியும். இப்ப வெயில் காலத்துக்கு வந்து ஃபேஸ் வாஷ் நிறைய கிரீம் கிரீம் அது இதுன்னு யூஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா நேச்சுரலா உள்ள ஃபேஸ் வாஷ். இது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னா முல்தானி மட்டி, இது எலுமிச்சை தோல், ரோஸு, ஆரஞ்சு தோல், அரிசி மாவு, பச்சைப்பயிறு மாவு, துளசி, திருநீற்று பச்சை, ஆவாரம்பூ, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இதோட இன்க்ரீடியன்ஸு. இது வந்து ஃபேஸ் வாஷாக நம்ம போட்டு இது வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் வெளியே போயிட்டு வரும்போது ஒரு மூஞ்சி கழுவினீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதில் என்னென்னமோ ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறோம் வாங்கி, இதுவும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் பேக்லாம் இருக்குது, நிறையா ஃபேஸ் பேக்கு, பெரிய பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனியில் பெரிய பெரிய ஃபேஸ் பேக்லாம் விட்றாங்க. இது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக உள்ள ஃபேஸ் பேக்கு. இதே மாதிரி உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் இது வந்து ஃபேஸ் பேக்கு. இதில் அதே நேச்சுரல்லே ஆர்கானிக்லேயே நமக்கு வந்து வருது. தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பீர்க்கங்காய் நார், இது பார்த்துருப்பீங்க. இது இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு முக்கிய என்னது புதுசான ப்ராடக்ட்லாம் கிடையாது. பட்டு நீங்கள் இந்த பிளாஸ்டிக்லலாம் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணுறது போல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி. இது ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து இந்த ஹேண்ட்மேட் சோப்புலாம் நிறையா இருக்குது. கையாலே செய்கிற சோப்பு, மிஷின்லாம் யூஸ் பண்ணாமல் கையிலே நம்ம செய்கிற சோப் ஐட்டம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. என்னென்ன சோப்பு இருக்குதுன்னு அப்படியே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து பப்பாளி சோப்பு. இது பப்பாளியும் ஆரஞ்சும் கோகோனட் ஆயில் பியூர் மரசுக்கு எண்ணெய் இதுதான் இன்க்ரீடியன்ஸே. இதுக்கு இது மூணும் சேர்த்து செய்கிற சோப்பு. இது பார்த்திங்கன்னா குப்பமேனி சோப்புன்னு சொல்லுவாங்க. குப்பமேனி இலையை அரைச்சி போட சொல்லுவாங்க ஸ்கின்னுக்கு எதாவது ப்ராப்ளம்னா. அதுலேயே சோப்பு இருக்குது நம்மகிட்ட. கஸ்தூரி மஞ்சள் சோப்பு இருக்குது, லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நிறையா. இது பார்த்திங்கன்னா ரெட் ஒயின் சோப்பு, ஆஸ்திரேலியன் ஒயினில் செய்கிற ரெட் ஒயின் சோப்பு இருக்குது நம்மகிட்ட. இது பார்த்திங்கன்னா ஆட்டுப்பால் சோப்பு. இது இது பார்த்திங்கன்னா புதினா லெமன், லெமன் வித் புதினா சோப்பு. இது இது பார்த்திங்கன்னா வெட்டி வேர் சந்தனம் சோப்பு. இது இது வந்து கத்தாழை சோப்பு. இது பார்த்திங்கன்னா இந்த சார்கோல் சோப்பு. இது நம்மகிட்ட நம்ம இந்த 12 வெரைட்டிஸில் சோப்பு இருக்குது. எல்லாமே ஹேண்ட்மேடு, பியூர் ஆர்கானிக் சோப்பு. இது பார்த்திங்கன்னா தேன் சோப்பு கூட இருக்குது நம்மகிட்ட. பார்த்திங்கன்னா தேனிலே செய்கிறது, தேன், தேங்காய் எண்ணெய், சில ஹெர்பல் ஐட்டம்ஸு போட்டு செய்கிறது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இந்த காயக்கல் பாஸ் ஓப்பன் சொல்லுவாங்க, மெடிமிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மெடிமிக்ஸை விட இது வந்து 100 மடங்கு இப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ள சோப்பு இது. அப்புறம் இந்த ஹெர்பல் பொடி ஐட்டம்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நாட்டு மருந்து கடையில் போனால் ரா மெட்டீரியலாக இருக்கும் உங்கள்கிட்ட எல்லாமே, சுக்குன்னா சுக்கு அந்த சுக்காகவே இருக்கும். நம்மகிட்ட வந்து எல்லாம் பொடியாகவே இருக்குது, நம்மள்கிட்ட எல்லாமே எல்லா ஒரு 50-60 வகையான பொடி வச்சுருக்கோம் நம்ம. முக்கியமாக என்ன உடம்புக்கு தேவையோ இதெல்லாம் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் தேவையில்லை, நம்மளாக பார்த்து எடுத்துக்கிறது தான் அது. இந்த பொடி ஐட்டம் இப்போ நம்ம வந்து குழந்தைங்க வந்து இந்த வரகரிசி, திணையரிசி, இப்போ இந்த மாப்பிள்ள சம்பா இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமானா கண்டிப்பாக கொடுக்கலாம், ஆனால் சாப்பிடுவாங்களானா சத்தியமாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதே வந்து ப்ராசஸிங் பண்ணி ஒரு பாஸ்தாவாக கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து சோளத்திலே பாஸ்தா, இது இதில் மைதாலாம் எதுவும் கலக்க கிடையாது, ஒன்லி கோதுமை பேஸ் தான் இதில். இப்போ சோளத்திலே பாஸ்தா இருக்குது, இப்போ பாருங்கள் இந்த கம்புலே பாஸ்தா, இது பார்த்தீங்கன்னா கம்பு பாஸ்தா, இது எல்லாம் பக்காவாக ஆர்கானிக், எல்லாமே ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டு கம்பெனி தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா இது கம்புலே பாஸ்தா இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இது குதிரவாளி பாஸ்தா, இது குதிரவாளிலாம் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களாம். அப்படியே கொடுத்தீங்கன்னா ஒரு பாஸ்தாவாக கொடுத்தீங்கன்னாவோ ஒரு நூடுல்ஸாக கொடுத்தீங்கனாலோ ஈஸியாக சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க இது வந்து சிகப்பரிசி நூடுல்ஸ், இது சிகப்பரிசியில் நூடுல்ஸ், இது மிக்சடு தானியம், எல்லா தானியமும் கலந்த நூடுல்ஸு. பார்த்தீங்கன்னா இது குதிரவாளி நூடுல்ஸ், இது பார்த்தீங்கன்னா அது மேகி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு அந்த அளவுக்கு இது ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இதை எல்லாமே ஆர்கானிக், இது மைதாலாம் வராது, இதில் மைதாலாம் கலக்க மாட்டாங்க, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸு எதுவுமே கிடையாது, கெமிக்கல்ஸு எதுவுமே கிடையாது இந்த நூடுல்ஸில். பார்த்திங்கன்னா இது சாமை நூடுல்ஸு, ராகி நூடுல்ஸு, பார்த்திங்கன்னா திணை நூடுல்ஸு, கம்பு நூடுல்ஸு, வரகு நூடுல்ஸு, இன்னும் நிறைய நூடுல்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மகிட்ட இது மட்டும்தான் இருக்குது. ஆர்கானிக்காக பாசி பயிர், இதெல்லாம் வந்து டைரெக்டாக விவசாயிகிட்டேருந்து நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம் இது, அதனால் உங்களுக்கு பிராண்டிங்லாம் இருக்காது, நம்மளே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்கானிக்காக கடலைப்பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு எல்லாமே முளைக்கட்டினது, எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கும். இது எல்லாம் சிறுதானியம் மூலம் கலந்த இந்த தோசை மிக்ஸு, இது இது தோசை நீங்கள் தோசை வார்த்து சாப்பிட்லாம். உங்களுக்கு ஈஸியாக எப்படி பாரம்பரிய உணவு அண்ட் இயற்கையான உணவு உங்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒரே கடையில் வச்சுருக்கோம் நம்ம. பார்த்திங்கன்னா இந்த சுக்கு காபி இருக்குது, துளசி டீ இருக்குது, திருக்கடிக்காய் தேநீர், இதெல்லாம் வந்து எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது, சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும், அதெல்லாம் எங்கே இருக்கும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எல்லாம் ஒரே கடையிலே எல்லாமே சேர்த்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோங்கம்மா. இது பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து இந்த சிறுதானிய பிஸ்கட் எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரியவங்களுக்குலாம் அந்த டீ டைமில் சாப்பிட்றதுக்கு இல்லை நார்மலாக சாப்பிட்றதுக்கு அந்த சிறுதானிய பிஸ்கெட்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே இருக்கும், பார்த்திங்கன்னா ராகி பிஸ்கெட் இருக்கும், மைதா கிடையாது, நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சது, இது பக்கா ஆர்கானிக் பிஸ்கெட் இது. இதில் பார்த்திங்கன்னா சாமை பிஸ்கெட் இருக்குது, ராகி பிஸ்கெட் இருக்குது, திணை பிஸ்கெட் இருக்குது, எல்லாம் மிக்சடான பிஸ்கெட் இருக்குது, வரகு பிஸ்கெட் இருக்குது, பார்த்திங்கன்னா கம்பு பிஸ்கெட் இருக்குது, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கெட்டும் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட மற்ற டைம் வேறு பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த பிஸ்கெட் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழக்கினீங்கன்னா இது நான் ரொம்ப நல்லது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி நாட்டு சக்கரை இருக்குது நம்மக்கிட்ட. பார்த்திங்கன்னா 110 ரூபா வரும் இது, மற்ற கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா 70 ரூபா 80 ரூபாய்க்கெலாம் விற்கிறாங்க. அதை பற்றிலாம் நம்ம பேச விரும்பலாம், நம்ம அது என்ன குவாலிட்டி இருக்கோ அதெல்லாம் தெரியல. இது வந்து 110 ரூபா, இது நம்ம ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம், இது ரீட்டைலுக்கு வந்து 90 ரூபான்னு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இங்கே இதெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி நாட்டு சக்கரை, கலர் பார்த்திங்கன்னா டார்க் கலராக இருக்கும், அது வெள்ளையாக இருக்கிற சர்க்கரையெல்லாம் வந்து அது என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கலாம் தெரியாது, நல்ல கருப்பு கலரில் இருக்கணும். கருப்பட்டி இருக்குது நம்மகிட்ட, நாட்டு வெள்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸு முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃப்ளோர் வாஷ் பவுடர், இது வந்து ஃப்ளோர் வாஷ் தர தொடக்கிறது, என்ன தர தொடக்கிறது என்ன ஆர்கானிக்னா கெமிக்கல்ஸ் இல்லாமல் உள்ளது. பச்சை கற்பூரம், நாய்க்கடுக்கு, வெண்கடுக்கு, இந்த வாசனைக்கு இயற்கையாக வாசனைக்கு என்னவோ கிருமி போகிறதுக்கு என்ன இருக்கோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கலந்து செஞ்சுருப்பாங்க. இது இது நல்லாயிருக்கும் அது ரொம்ப. இன்னொன்று ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு வந்து நாப்கின்ஸு, காட்டன் நாப்கின்ஸ், டிஸ்போசபிள் நாப்கின், ஆர்கானிக் நாப்கின்ஸ், இது நம்ம கடையில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஹெர்பல் நாப்கின் கூட கடை இருக்குது நம்மக்கிட்ட, இது வந்து ஹெர்பல் நாப்கின், இது நான் சாதாரண நாப்கினில் ஹெர்பல் ஐட்டம்ஸ் கலந்துருக்கும், இந்த வேப்பம்பூ, நொச்சி, இந்த மாதிரி மூலிகை ஐட்டம்லாம் நிறையா கலந்துருக்கும். இது சில பேருக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும், யூரினரி இன்ஃபெக்ஷன், அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இது இது பார்த்திங்கன்னா காட்டன், இது காட்டன் இது டிஸ்போசபிள், இது
அப்படி வந்தீங்கன்னா அந்த தேனில் கலந்து 16 ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு கலந்துருக்கும். இதில் இங்கே விற்பாங்க நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஐட்டம் போட்டிருப்பாங்க. இது வந்து 16 ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் கலந்தது. இது ரொம்ப நல்லது. இது பிரசவ காலத்தில் இல்லை வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது. பாடி பில்டர்ஸு அவங்கெல்லாம் சாப்பிட்லாம் இதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இந்த கருப்பட்டி காப்பி இருக்குது. இதில் கருப்பட்டி காஃபி பவுடர் ரெண்டுமே கலந்துருக்கும். ஃபில்டர் காஃபி இது. நீங்கள் டிகாஷன் எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்ற மாதிரி கருப்பட்டி காஃபி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாய் ஐட்டம்ஸில் வந்து நம்மள்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு ஊறுகாய் இது. பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு ஊறுகாய், ஜாதிக்காய் ஊறுகாய், இந்த ஊறுகாய்லாம் கிடைக்காது உங்களுக்கு எங்கேயுமே. ஜாதிக்காய் ஊறுகாய், பார்த்திங்கன்னா அந்த சுண்டைக்காய் தொக்கு, சுண்டைக்காய் தொக்கு இது. வாழைப்பூவில் ஊறுகாய், இது வாழைப்பூ ஊறுகாய். இந்த மாதிரி நம்மகிட்ட டிஃப்ரெண்ட்டான ஊறுகாயெலாம் இருக்கும். எல்லாமே ஆர்கானிக்கு பக்காவாக இருக்கும். எந்த வினிகர் இதெல்லாம் சேர்த்துருக்க மாட்டாங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு துணி துவைக்கிற பவுடர் கூட இருக்குது நம்மகிட்ட. மிஷின் வாஷு மிஷின்லேயே போடலாம் நீங்கள். பார்த்திங்கன்னா மிஷின்லேயே போடலாம். அது ஆர்கானிக்கில் வந்து கொசு வெரைட்டி ஸ்ப்ரே, கொசு விரட்டுறது, கெமிக்கல்ஸ் இல்லாமல். நம்ம கெமிக்கல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நம்ம கொசு விரட்டுறதுக்குன்னு பார்த்தாலே அதிலே வந்து கொசு விரட்டுறதுக்கு ஸ்ப்ரே இருக்குது நம்மகிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா அதே லிக்விட் இருக்குது, குட் நைட் லிக்விடுன்னு சொல்லுவாங்க. குட் நைட் மாதிரியே நம்மகிட்ட ஹெர்பல், 100% ஹெர்பல் இது. இதெல்லாம் வந்து கிடைக்காது உங்களுக்கு எங்கேயோ. அதுமாரி சாம்பிராணி பார்த்திங்கன்னா ஜவ்வாது சாம்பிராணி, ரோஸ் சாம்பிராணி, குங்குலியம் சாம்பிராணி எல்லாமே நேச்சுரல். சில பேருக்கு அந்த புகையெல்லாம் ஒத்துக்காது. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல சாம்பிராணி, கொசுவும் இருக்காது, கொசுவும் வெரைட்டி ரோஸ். அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. நம்ம சேமியா ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இந்த சிவப்பரிசி சேமியா, முருங்கை இலை சேமியா, மாப்பிள்ளை சம்பா சேமியா. மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடாமல் இருக்கவங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா சேமியா வச்சுருக்கோம். கம்பு சேமியா வச்சுருக்கோம், கருவேப்பிலை சேமியா வச்சுருக்கோம். அந்த மாதிரி சேமியா வெரைட்டிஸ்லாம் இருக்குது நம்மகிட்ட நிறையா. ஹெர்பல் ஷாம்பு அண்ட் ஆயில் இந்த இங்கே இருக்கிறது எல்லாமே எல்லாமே ஹெர்பலு. உங்களுக்கு கெமிக்கல்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸு எதுவுமே இருக்காது. இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நுரையே வராது. ஷாம்புலாம் நார்மலாக தான் வரும், ஆனால் அழுக்கு போகும். நல்ல வாசம் வந்து இயற்கையான வாசமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. பார்த்திங்கன்னா வெட்டிவேர் ஷாம்பு, இது நெல்லிக்காய் ஹேர் ஆயிலு, இது வந்து கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயிலு, செம்பருத்தி ஹேர் ஆயிலு, இது கருவளையம் எடுக்கிற ஹேர் ஆயிலு ஆயிலு, இது சியக்கா ஷாம்பு, இது கரிசலாங்கண்ணி ஷாம்பு, ஆவாரம்பு ஷாம்பு, செம்பருத்தி ஹேர் ஆயிலு. இது பார்த்திங்கன்னா அந்த பொடுகு போக்குறதுக்கு ஆயிலு, இது வந்து பெயின் போக்குறதுக்கு ஆயிலு, இது வந்து ஹேர் நிறையா வளர்கிறதுக்கு, ஹேர் கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இளநரை நிறைன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே ஆயில் நல்ல ஐட்டம் இருக்குது. ஹேர் டை இருக்குது நம்மகிட்ட. அரப்புத்தூள் வந்து இப்போ எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. அரப்புத்தூள் யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை. அந்த அரப்புத்தூள் இருக்குது நம்மக்கிட்ட. சியக்காய் இருக்குது, ஹெர்பல் கொசுபத்தி இருக்குது நம்மகிட்ட. ஹெர்பல்லே 100% ஹெர்பல் கொசுபத்தி இதெல்லாம் இருக்குது நம்மகிட்ட. ஓகேண்ணே, எல்லா ப்ராடக்ட்டையும் சூப்பராக காமிச்சிங்கண்ணே. இப்போ நம்ம சேனலில் உங்கள் வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சலுகை பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எதுலேயுமே வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா எந்த ப்ராடக்ட்ஸுமே நம்ம பக்கத்தில் வந்து கிடைக்கிறதில்ல. எல்லாமே வெளியூர்லேருந்து எடுத்து நம்ம இங்கே வந்து வைக்கிறோம். நான் இங்கே எல்லாம் ஒரு ப்ராடக்ட்டு கூட பக்கத்துலேருந்து வர்றது கிடையாது. அதனால் எனக்கு டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து நிறையா வந்து எனக்கு மார்ஜின் போயிடும். இப்போ உங்கள் சேனலில் கேட்குறதுனால அந்த சேனல் மூலமாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் தரேன் நான் கண்டிப்பாக. ஓகேண்ணா, ரொம்பவே நன்றிண்ணே. தேங்க்யூ. உங்களை பேட்டி கண்டதில் ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நேயர்களுக்காக நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்கன்னா சொல்லலாம். அதான் நம்ம எவ்வளவோ நம்ம மளிகை பொருட்கள், உணவுப் பொருட்கள், ஒரு ஐஸ்கிரீம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணுறோம். நம்ம ஒரு ஆர்கானிக் பொருள்னு வரும்போது இது ரொம்ப விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு நம்ம வந்து போயிடுறோம். இதற்கான வந்து பலன் வந்து என்னென்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ரெகுலராக எடுத்துக்கணும். பெரிய ஒரு ரேட்டு வித்தியாசம்லாம் கிடையாது. இதில் ஒரு 5-10 தான் ரேட்டு வித்தியாசமே தவிர நம்ம பயப்படுற அளவுக்கு ரேட்டு வித்தியாசம்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் பார்க்காம நல்ல பொருட்கள், இயற்கையான பொருட்களை வந்து சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம கடையோட கான்செப்ட்டு. கண்டிப்பாக வாங்க, எல்லாம் ஆரோக்கியமாக இருங்க, நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஜா ஹாட் சிப்ஸு பாரிஸ் ஹோட்டல், அதுக்கு ஆப்போசிட்டில் வளத்தெரு முனையில் ஃபஸ்ட்டு கடை நம்ம கடை. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் நான். தேங்க்யூ. கடையோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி மீடியா டிவிங்கிற கோட்டோட நீங்கள் யூஸ் பண்ணி அண்ணன்ட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். சரி.
ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பை நம்ம வந்து விளாக் பண்ணி பார்த்துட்டோம். அண்ணனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, யூடியூப் நேம் வந்து கரிதோசை காரைக்கால். அதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலையும் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீடியா டிவிக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஷாப்புக்கு வந்ததுக்கு, விலாக் எடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு இது ரீச் ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு நல்ல முயற்சி எடுத்து எங்கள் ஷாப்புக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு மீடியா டிவி சேனலுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. வெற்றியை நோக்கி பயணிக்கும் பல கோடி உள்ளங்களின் பிரதிபலிப்பு. இணைந்திருப்போம். இது மீடியா டிவி இன்ஃபோ.